வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி பாரதி சரவணன். நீங்க கேட்க போற சூடான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜின் நெக்ஸ்ட் படத்துல ஒரு திடீர் மாற்றம். மாநகரம் கைதி போன்ற ஹிட்டான படங்களை அடுத்து விஜய் நடிப்பில் மாஸ்டர் படத்தை இயக்கியுள்ளார் நம்ம லோகேஷ் கனகராஜ். இந்த படத்திற்கு பின் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக செய்திகள் வெளியாயின. இந்த படத்தை கமலஹாசரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க போறதாகவும், சூப்பர் ஸ்டாரோட கடைசி படமாகவும் இருக்குன்னு என்றெல்லாம் செய்தி வெளியானது. இப்படி இருக்கும்போது நம்ம ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கும் படத்தை குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்கும் புதிய படத்தில் கமல் முதலில் நடிக்க இருப்பதாகவும், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தில் ஷூட்டிங் தொடங்கும்னு தகவல் வெளியாகி உள்ளது. ஃபைனலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் ரெண்டு படங்கள் இயக்க போகிறார் என்று கூறப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.